फ्रेंड्स वेलकम टू बॉमी किचन இன்னைக்கு பாத்தீங்கன்னா டிட்டர்ஜென்ட் லிக்விட் தான் செய்ய போறோம் அது வந்து வாங்க அது பாத்தீங்கன்னா என்னென்ன பொருளுங்கிறது முதல்ல உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் எவ்வளோ எவ்வளோ போடுறாங்கிற அளவும் நான் சொல்கிறேன் பாருங்க டிபிஎல் செலரி வந்து 2 லிட்டர் வாங்கி வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா எஸ்எல்இஎஸ் லிக்விடு அது வந்து 1 லிட்டர் வாங்கியிருக்கேன் ஏஓஎஸ் வந்து லிக்விடாக நான் வாங்கியிருக்கேன் அது வந்து பவுடராகவும் கிடைக்கும் அதுவும் நீங்கள் வாங்கிக்கலாம் அதுவும் வந்து நான் வந்து 1 லிட்டர் எடுத்துக்கேன் யூரியா வந்து நான் 700 எடுத்து வச்சுருக்கேன் டிஎஸ்பி பவுடர் எடுத்திருக்கேன் ஜி சால்ட் எடுத்துருக்கேங்க இது வந்து உப்பு மருந்து தான் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ ஜாஸ்மின் சென்ட் தான் எடுத்து வச்சுருக்கேன் 50 கிராம் இது வந்து காஸ்டிக் சோடா தாங்க நான் வந்து 200 கிராம் எடுத்து 250 மில்லி தண்ணியில் தான் வந்து கலந்து வச்சு 4 மணி நேரம் வந்து தனியாக எடுத்து கலந்து வச்சுருக்கேங்க நல்லா ஆறிச்சு ஏன்னா இது வந்து நீங்கள் தண்ணி ஊற்றுறப்பே பார்த்தீங்கன்னா சூடாக இருக்கும் நல்லா கை வச்சிடக்கூடாது ஒரு 5 நிமிஷம் கிண்டிட்டு தனியாக வச்சுருங்க போட்டுக்கோங்க குச்சி வச்சுக்கோங்க எக்கறத்தை கொண்டு கையை வைக்காதீங்க ஏன்னா அது வந்து சூடாக இருக்கும் அது வந்து ஒரு 5 ஒரு இது கலந்துட்டு ஒரு 10 நிமிஷத்தில் தண்ணியே தனியாக வச்சுருங்க ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் அது சூடு தானே ஆறணும் ஆறினதுக்கப்புறம் தான் அது வந்து நம்ம வந்து கலக்கணும் எப்போயுமே சேஃப்டியாக செய்யுங்க வந்து ஒரு 4 மணி நேரம் முடிஞ்ச 4 மணி நேரம் வச்சு தான் எடுத்து வச்சுருக்கேங்க செஞ்சு கட்டலான்ட்டு ஓரமாக்கிறேங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து டிபிஎல் செலரி வந்து ஊற்றிக்கிறோம் நல்லா திக்காக இருக்கும் உங்களுக்கு நம்ம வந்து கலக்க போகிறது வந்து 10 லிட்டர் கலக்குறோங்க 9 லிட்டர் தண்ணி இந்த 2 பாட்டில் சேர்த்து நம்மளுக்கு 11 லிட்டர் லிக்விட் கிடைக்குங்க 2வது பாட்டில் ஊற்றிக்கலாங்க இந்த மாதிரி பெரிய அகலமான பிளாஸ்டிக் டப்பில் செய்யுங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கிண்டுறதுக்கு நல்லா நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாகவும் இருக்கும் கிண்டுறதுக்குங்க இந்த மாதிரி வந்து நல்லா கலந்துக்கலாங்க மெதுவாக ஊற்றுங்க எதுவுமே வேகமாக ஊற்றாதீங்க எஸ்எல்இஎஸ் வந்து லிக்விடு வந்து 250 கிராம் ஊற்றணும் நான் வந்து 1 லிட்டராக வாங்கியிருக்கேன் நான் 250 கிராம் மட்டும் ஊற்றிக்கிறேன் இது வந்து நல்லா நுர கொடுக்குங்க துணிக்கு நல்லா இருக்குங்க இது வந்து நல்லா நுர தரத்துக்கு தான் வருது நல்லா நான் வந்து கிண்டிட்டேங்க டிஎஸ்பி பவுடரை போட்டுறேங்க 250 கிராமுங்க இதே மட்டும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கிண்டோம்னா அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா காஞ்சு வரும் வந்து லிக்விட் தாங்க 100 கிராம் ஊற்றிக்கிறேங்க இது வந்து பவுடராகவும் கிடைக்கும் எது கிடைக்குதோ ஊற்றிக்கிறோம் ஒரு 100 கிராம் ஓகே நல்லா கலக்கிட்டேங்க பாருங்கள் ஏஓஎஸ் ஊற்றுறோம் நல்லா கலப்பியாச்சு அடுத்தது ஜி சால்ஸ் 100 கிராம் போட்டுக்கிறேங்க ஜி காசிட்டு வந்து 100 கிராம் போட்டுக்கிறேங்க யூரியா வந்து 700 எடுத்துருக்கோங்க எல்லாத்தையும் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா கலப்பியாச்சு இப்போ நம்ம வந்து ஒரு 5 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டிக்கலாங்க பாருங்க நான் வந்து 1 லிட்டர் தண்ணி ஊற்றுறேன் அளவு தான் வச்சுருக்கேன் 2 லிட்டர் தண்ணி ஊற்றுறேன் 3 லிட்டர் ஊற்றுறேன் 4 லிட்டர் 5 லிட்டர் ஊற்றி நல்லா முதல்ல கிண்டிட்டு அப்புறமெல்லாம் இந்த 4 லிட்டர் ஊற்றிக்கலாங்க கிண்ட கிண்ட நல்லா நுர வரும் இன்னும் 4 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாங்க நம்ம கிண்ட கிட்ட நல்லா நுர வரும் சூப்பராக 4 லிட்டர் ஊற்றிக்கிறேங்க 6வது லிட்டர் ஊற்றுறோங்க 7 லிட்டர் ஊற்றிக்கிறேங்க இது கிண்டிக்கலாங்க 15 லிட்டர் ஊற்றிக்கலாங்க சோப்பு நுரம் வந்துட்டு தாங்க இருக்கும் கிண்டே நல்லா நுரம் நார்மல் வாட்டர்லாம் ஊற்றக்கூடாது மினரல் வாட்டர் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் நல்லா தாங்கும் நீங்கள் வந்து நார்மல்
Green color தான் சேக்கறேன் நீங்க எந்த கலர் வேணா சேர்த்துக்கலாம் சூப்பரா கலர் வருது பாருங்க green colorல ப்ளூ ஊத்துறான்னு பார்த்தேன் ப்ளூ ஊத்துறங்க நான் green தான் நல்லா இருந்துச்சு சரி greenஆ ஊத்திட்டேன் நல்லா கலக்கணும் இந்த கலர் வந்து நல்லா செட் ஆயிருங்க நல்லா திக்கா ஆயிச்சு பாருங்க சூப்பரா நான் வந்து நல்லா கலந்துட்டேன் நல்லா பாருங்க அவ்வளவு திக்கா சூப்பரா இருந்துருக்கு இப்போ வந்து இது கொஞ்சம் சென்ட் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஜாஸ்மின் சென்ட் தான் எடுத்துக்கேன் ஃபுல்லாவே ஊத்திறேங்க நல்லா வாசமா இருக்கும் துணி நல்லா வாசமா இருக்கும் நமக்கு வந்து இப்போ வந்து 12 லிட்டர் வந்திருக்கு அதனால ஃபுல்லா ஊத்திட்டேன் நல்லா வாசமா இருக்கும் உங்களுக்கு எந்த கலர் வேணாலும் நீங்க போட்டுக்கலாம் எனக்கு green தான் பிடிச்சிருந்தா நான் green போட்டுக்கேன் துணி துவைக்க தான் வாஷிங் மெஷின் துணி துவைக்கலாம் நம்ம வந்து அப்புறம் கை கழுவ கூட வச்சுக்கலாம் அப்புறம் வந்து துணி வந்து நம்ம டப்பில் போட்டு துவைக்கிற மாதிரி அது ஊற்றிக்கலாம் எல்லாத்துக்குமே இது பண்ணிக்கலாங்க அடுத்து டிட்டர்ஜென்ட் லிக்யூட் வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்து ரின் லிக்யூடு மாதிரி தாங்க நம்ம வந்து அது வந்து ப்ளூவாக இருக்கும் நம்ம வந்து க்ரீனாக வச்சுக்கோம் கலர் நம்ம வச்சுட்டு அது போட்டுக்கலாம் அதே மாதிரி தாங்க வாஷிங் மிஷின் துவைக்க எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் இப்போ வந்து எல்லாத்தையும் ஒரு பாட்டிலில் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி பாட்டில் தான் ஊற்றுறேன் இந்த தடவை நான் வந்து பாட்டிலெலாம் வாங்கலாம் வீட்டில் இருக்க பாட்டிலில் இது மாதிரி பாட்டிலெலாம் ஊற்றி வச்சுக்கலான்னு நான் வந்து இது மாதிரி பாட்டில் தாங்க எடுத்திருக்கேன் இந்த தரம் பாட்டில் கடையில் வாங்கலை ஏன்னா கடையில் வாங்கினா ஒரு பாட்டில் 7 ரூபா ஆகுது நம்ம வீட்டு யூஸ்க்கு தானே அதனால இருக்கிறத வச்சு ஊற்றிக்கலாம் செஞ்சுருக்கேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் செமையாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு வச்சோம்னா சூப்பராக இருக்குங்க பாருங்கள் அப்படியே லிக்விட் சூப்பராக வந்திருக்கு இது பாட்டில் ஊற்றிக்கலாங்க பாட்டில் ஊற்றுறாங்க திக்காக ஊற்றிருக்கணும் பாருங்கள் டிட்டர்ஜென்ட் லிக்யூடு வந்து ரெடி ஆகிடுச்சு நான் வந்து பாருங்கள் வீட்டில் இந்த பாட்டில் எடுத்தே தான் எல்லாமே வந்து இது பண்ணியிருக்கேன் நான் வெளியில் பாட்டில் வாங்கலை நம்மளுக்கு வந்து 12 லிட்டர் வந்திருக்கு கலக்கண கட்டுறாக இருக்கு அதே சும்மாவே கழுவி கட்டுற வாங்கி எப்படி நுர வரும்னு பார்க்கலாம் பாருங்க கட்டுறாங்க ரொம்ப கழுவி காமிச்சா நல்லா நுர வந்துச்சு பாருங்க அது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்